கதாநாயகி அப்படின்னு எல்லாம் யோசிப்போம். வில்லன், கதாநாயகன், கதாநாயகி, வில்லன், நகைச்சுவை பாத்திரங்கள், இப்படியான பல பாத்திரங்கள் இருக்கும். அப்ப இது நாடகத்துக்கும் கட்டாயம் தேவை. அவ கதாநாயகன் யாரு, கதாநாயகி யாரு, இதுல வில்லன் யாரு, இப்படி எல்லாம் யோசிக்கலாம். ஆனா யோசிக்கிறது அதை அங்கால பக்கம் வச்சுக்கொண்டு இப்ப பாருங்க, இதுல கதாநாயகன் அல்லது கதை மாந்தர்கள் எல்லாரையும் பார்ப்போம். பிறகு அவனுடைய குணாம்சங்கள் வரைக்கும் யாரு வில்லனா வந்தான், யாரு நகைச்சுவையாளனா வந்தான்ன்றதெல்லாம் பிறகு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா முதலாவது மாயன். அவன் யார் என்று சொன்னா வலைஞன். வலைஞன் என்று சொன்னா கடற்தொழில் செய்கிற ஒருவனை நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னா வலைஞன் என்று சொல்லுவோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா மயிலி, அவனுடைய மனைவி. அப்ப உங்களுக்கு இப்பவே டக்கனு ஒரு சின்ன பிரேம் போட்டிருப்பீங்க, ஏன்னா இந்த லீவு முழுக்க நீங்க நிறைய படம் பார்த்து உங்களுக்கு ஒரு பிரேம் ஒன்று வந்திருக்க. ரைட், ஓஹோ மாயன் முதலாவது பேராண்டவரியால் இவர் தான் கதாநாயகன், ரைட், மயிலி, ஆகவே இவர் தான் கதாநாயகி. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மன்னவன், அவன் மகன் என்று சொல்லி ஒன்று போட்டிருக்கிறேன். அதாவது இந்த மாயனுக்கும் மயிலிக்கும் பிறந்தவன் தான் இந்த மன்னவன். அடுத்தது மாசிலன், பாருங்க மாசிலன் யாரு, அவனுடைய தம்பி. எவனுடைய தம்பி, தாய். இது காமன் நாம், இதுலதான் ஒரு சின்ன குழப்பம் நீங்கள் எண்ணக்கூடாது. யாரு, இவனுக்கு தம்பி இல்ல, மாயனுக்கு தம்பி. மாயனுக்கு தம்பி தான் மாசிலன். வெளிமனா நீங்க நோட் பண்ணி வைக்கலாம், மாசிலன் எப்படி என்று சொன்னா மா மாயனின் தம்பி, நான் அவன் தம்பி என்று போட்டிருக்கிறேன். ஏனென்னா இந்த மயிலிய அவள் மனைவி என்று போட்டவழியா, சரியோ, அவன் தம்பி. சும்மாவே நீங்கள் இயல்பா விளங்கி கொள்ளலாம், நாங்கள் எல்லாத்துக்கும் அவன் அவன் என்ற வரவழியால் இங்க இவன் தான் மாயன் தான் பிரதானமானவன். அடுத்தது பாருங்க, ஒரு மையுண்ட நெடுங்கண்ணாத்தை என்று சொல்லி ஒரு பெண் மாறாள். என்ன மையுண்ட நெடுங்கண்ணாத்தை என்று ஒரு பெண் மாறாள். அவள் யார் என்று சொன்னார், அந்த மாயன் வீட்டு அயலாள், அயலாள் பக்கத்து வீட்டுக்காரர். இது உங்களுக்கு நீங்கள் ஒருக்கா சமூகத்தை ஒருக்கா யோசிச்சு பார்க்கலாம். ஒரு நாங்கள் வாழ்ற சமூகம், அதாவது கரையோரம் சார்ந்த சமூகத்தினுடைய அந்த நெருக்கமான வீடுகள். நாங்கள் கொஞ்சம் நாடு சார்ந்த பகுதி, நாட்டுப்புறம் என்று சொல்லப்படுகிற, அதாவது கொஞ்சம் வயல் பிரதேசம் பகுதியில போய் பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்டுக்கும் தூரம் நிறைய இருக்கும். உதாரணமா அவர்கள் சொல்லுவார்கள், இப்ப நாங்கள் கந்த அண்ணையோட வீடு இங்கேன்ற ஒரு வீட்டுல கேட்டால் அவர் சொல்லுவார் கூப்பிடு துளி என்று சொல்லி. கூப்பிடு துளி என்று நடக்க வழிகிட்டால் ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் 1 கிலோமீட்டர் நடந்ததுக்கு புறம்தான் அடுத்த வீடு வரும். ஆனால் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அருகருகே வீடு இருப்பதை நாங்கள் காணலாம். அப்ப அதெல்லாம் அவள் அவன் அயலாள். அடுத்தது மறைக்காடர். அவர் வந்து அந்த ஊர்கோயில் மடத்தவர் என்று சொல்லப்படுகிறார். அங்க ஊர்கோயில் இருக்கும், அதுல மடம் இருக்கும். அந்த மடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த புராண கதைகள் ஓதுறது, மற்றது மதியத்துல சாப்பாடு போடுறது, அந்த விஷயங்கள் இருக்கும். என்ன அந்த இந்து கோயில்கள்ல இது முக்கியமாக இருக்கிறது. என்ன அப்ப அந்த ஊர்கோயில் மடத்தவர். அடுத்தது பாருங்க, மீனவர் கமா பாடகர். இது மிக முக்கியமானது அப்படி என்றதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால், எங்கட நாடகத்தை நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சதார்த்த விரோத நாடகம் என்று சொல்லி. இந்த இவர்களுடைய பயன்பாடு நாடக அழிக்கையில, நாடக அழிக்கையில இவர்களுடைய பயன்பாட்டை நாங்கள் வச்சுக்கொண்டுதான் இதை எப்படி சொல்றோம் என்று சொன்னால், இது ஒரு யதார்த்த விரோதம் என்று சொல்றோம். ஏன்னா அப்ப அதாலதான் நான் இதை இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இது யதார்த்தம் சார்ந்த ஒரு கதை, என்னன்னா நான் சமூக நாடகம் என்று சொன்னான், ஆனா யதார்த்தம் சார்ந்த கதை. ஆனால் இது யதார்த்த விரோதமாக எப்படி மாறுகின்றது என்று சொன்னால், அந்த அழிக்கை முறையிலுடைய இவர்களுடைய பண்புகள். ஏன்னா இப்படியான விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம், இது யதார்த்த விரோத நாடகம் என்ற விஷயத்த. ஆகவே மீண்டும் ஒரு முறை பாருங்க, மாயன், மயிலி, மன்னவன், மாசிலன், மையுண்ட நெடுங்கண்ணாத்தை, மறைக்காடர், மீனவர். கிட்டத்தட்ட இது சும்மா டக்கண்டு எல்லாம் மானா வரிசையிலே இருக்கு. என்ன தமிழ் படித்தாக்களுக்கு ஈஸியா இருக்கும், எதுகை மோனி என்ற விஷயத்துல டக்கண்டு எல்லாம் மானாவில இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம் வரும், இதுல மாயனா மன்னவனா மாசிலனா கதாநாயகன், எப்ப வரும் கேள்வி கேட்கல டக்கண்டு ஒரு சின்ன குழப்பம் வரும். யார்ரா அந்த மாயன் என்றால் யாரு, அவன் தான் அண்ணனா, என்ன மாயன் தான் அண்ணன், மாசிலன் தம்பி, மன்னவன் மகன். அவன் இந்த குழப்பம் இயல்பாக வரும்.
என்ன இப்ப ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டு கேட்கல குழப்பம் வராது. ஸ்கிரீனை விட்டு போட்டு எக்ஸாம் ஹோல்ல இது கேட்கல அந்த கேள்வி வரைகளை தான் இடையே இது யாருண்டு அவை இதை நீங்கள் அப்படி என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கம்ப்யூட்டர் எப்படி மண்டைகளை பதிச்சு வச்சிருக்கோ இது அப்படி இருக்கா நீங்கள் உங்களோட கண்ணால் இருக்கா கிளிக் பண்ணி பதிச்சு வச்சிட்டீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ரைட், அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ரைட், அடுத்ததை பாருங்க. புதியதொரு வீடு நாடகத்தின் கதை கரு. நாடகம் என்ன கதை இருக்கும், கதை இருக்கும், அதுக்கு ஒரு கரு இருக்கும். என்ன முட்டைக்கு மட்டும்தான் கரு இருக்குமோ? இல்ல, என்ன விஷயம் இருந்தாலும் அதுக்கு கதையும் இருக்கும் கருவும் இருக்கும். அப்ப இதனுடைய கதைக்கரு பாருங்க இங்கேன்னு சொன்னா, ஈழத்தின் வடகரை ஓரத்தில் வாழும் மீனவர் குடும்பம் ஒன்றின் வாழ்வியல் பிரச்சனைகளை மையமாக கொண்டது. இதில் எத்தனை புயர் வந்த போதும் சோர்ந்து விடாது, அதனை சவாலாக ஏற்று வாழ்வில் துணிவோடு முன்னேற வேண்டும் என்பதாகும். இதுதான் கதைக்கரு. என்ன அப்ப கதையினுடைய அந்த அந்த நாடகத்தை நீங்க பார்க்கலாம், அல்லது ஸ்கிரிப்டை வாசிச்சா தெரியும் ஒரு மனுஷன் படுற துன்பம், அதுவும் ஒரு மீனவன் படுகிற துன்பம். அதாவது பொழுது புலரைக்கு முதல் விடியைக்கு முன்ன அந்த எழும்பி அந்த சாப்பாடு சொல்வார்கள் பழஞ்சோறு கொண்டு போறது, அல்லது அதுக்கு ஒரு நல்ல ஒரு பிரயோகம் இருக்கு பழஞ்சோறு அல்லது விடிய சோறு என்று சொல்ல, அதாவது விடிய காலையில சாப்பிடுறதுக்கு. என்ன அப்ப இதவே அதெல்லாம் ஊத்தி எல்லாம் வச்சிருப்பான் அந்த விடிய சோறு, அதை கொண்டு விடிஞ்சும் விடியாத அந்த பொழுதில் அவர் கடலுக்கு போவார். எல்லா நாளும் கடல்ல கடல் அமைதியா இருக்கும் என்று நம்ப வேணாம். இப்ப அண்மை காலமா அறிவிச்சு கொண்டிருக்கிறாங்க கடும் புயல் வீசுது யாரும் கடலுக்கு போகணாம். அப்படி ஒரு காலம் இது இப்ப எங்களுக்கு உடனே உடனே அறிவிக்கிறான். ஆனா இந்த நாடகம் நடந்த காலத்துல அறிவிச்சிருப்பாங்களோ? இல்ல, அறிவிச்சிருந்தாலும் எல்லாத்த வீட்லயும் டிவியோ அல்லது ரேடியோவோ இருந்திருக்குமோ? இப்படியான ஒரு காலகட்டத்துலதான் இந்த கதை நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. ரைட், அப்ப பாருங்கோ அதுல ஒரு மிக முக்கியம், எத்தனை புயல் வந்த போதும் சோர்ந்து விடாது, அதனை சவாலாக ஏற்று வாழ்வில் துணிவோடு முன்னேற வேண்டும் என்பது. இது மீனவ குடும்பம் இல்லை, எங்கட எல்லாருக்குமே இது அந்த கதை அதே கற்று சொல்லப்படுகிற முக்கியமான. அதுக்கு உயாரணம் அப்படி என்னன்னு பார்த்தா பாருங்க, மாயன் மயிலி என்ற இரண்டு பாத்திரங்களும் வாழ்வில் பல்வேறு சவால்களை இந்நாடகத்தில் எதிர்கொள்வதை காணலாம். உங்களுக்கு கதையை சுருக்கமா நான் சும்மா சொல்லலாம். சொன்னா இந்த மாயனும் மயிலியும் கல்யாணம் முடிச்சிருக்கிறோம், மாயனுக்கு ஒரு தம்பி இருக்கிறோம். ஆகவே இந்த கரையோர பிரதேசங்கள்ல மாத்திரம் எல்லாம் ஆரம்ப காலத்துல குடும்பங்கள் எல்லாம் கூட்டு குடும்பங்களாக இருந்தது. இங்கே எங்களுக்கு இவர்களுடைய மாயனோட அப்பாவாரு, மாயனுடைய அம்மாவாரு, இல்லாட்டி மயிலியனுடைய அம்மாவாரு, மாயனுடைய மயிலியனுடைய அப்பாவாரு எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அண்ணன் தொழிலுக்கு செல்கிறான், இங்க தம்பியும் செல்கிறானோ செல்க இல்லையோன்றது தேவையில்லாத விஷயம், ஆனால் செல்கிறார்கள். ஆகவே அங்கே ஒரு பெரியதொரு புயல் ஒன்று ஏற்படுகிறது. அந்த புயலிலே அவன் என்ன செய்யறான், அடிபட்டு கடலோட போகிறான். ஆகவே கடலோடு போனதுக்கு பிற்பாடு இந்த மயிலிக்கு, அதாவது யாரு இந்த மயிலி மாயந்த மனைவி மயிலிக்கு ஒரு துணையாக யார் இருக்கிறான்னு சொன்னா மாயந்த தம்பி மாசிலன் இருக்கிறான். இந்த கடலுக்கு போயிருக்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு காட்சி ஒன்று அதுல வருகிறது, ஒரு அழகான காட்சி. அப்படி என்னன்னு சொன்னா, அந்த வீட்டுல இருந்து மாயன் அப்படியோ கடலுக்கு வெளிக்கிடைக்கல அந்த மயிலை கொண்டு வந்து அந்த சோறு கொடுக்குறான், பழஞ்சோறு. அந்த ஒரு கோப்பைகளை போட்டு அதை மேலால் ஒரு பீங்கானால மூடி அதை அப்படியே சீலையால கட்டி அப்படியே கொடுக்குறான். அதை வாங்கி கொண்டு ஒருக்கா திரும்பி ஒருக்கா பார்ப்பேன், பார்க்கல இந்த இவர்களுடைய மகன் சின்னவனாக அந்த ஏணைகளை கிடக்குறான், சின்னவனாக ஏனைக்குல கிடைக்கிறான். இந்த காலத்துலாம் இவர் என்ன செய்யறா கடலுக்கு போறே போனவரை காணவில். ஆகவே பாருங்க, பிறகு நீ என்ன உடனே பைபர்ல மெசேஜ் போடலாமா, இல்லாடி வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடலாமா, இல்லாடி யாரையும் தேடலாமா? அந்த காலம் 1969 அந்த காலத்துல. ஆகவே கிடைக்கல, அவன் போனான் போனான். பாருங்க, மாயன் கடலில் கடும் சூறாவளியில் சிக்கி சிறிது காலத்தின் பின் ஊர் வந்து சேருதல், மயிலியின் மறு திருமணத்தை சகித்துக் கொள்ளுதல். இது இஞ்சால இருக்கட்டும், இதுல பாருங்க இஞ்சால இருக்கட்டுக்கும் இதுல பாருங்கோ எப்படி என்று சொன்னா, அந்த
இல்ல இல்ல முன்னுக்கு முதல் இருந்தது. இந்த விஷயத்துல பாருங்கோ, விஷயத்துல பாருங்கோ, அந்த எதிர்கொள்வ அவர் இங்க போனதுக்கு பிறகு அவர் வரையில வரையில் இருந்தோன்னு ஊராக்கள் எல்லாம் என்ன செய்வினம்னு சொன்னால் கதைப்பினம் என்னண்டு ஊராக்கள் கதைப்பினம் என்ன அண்ணனை காணையில என்ன ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கிற மாறு மயிலியும் மாசிலான ஆகவே வேலைக்கு எதுவும் பிரச்சனையோ இது இயல்பாக இப்படியான சந்தர்ப்பங்கள்ல தான் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த சனத்தட பேச்ச அவையில் எதிர்கொள்ளினோம் பாருங்க. அதே நேரத்துல மாயன் எதிர்த்து கொள்றான் சொன்னா கடல் கடந்து போறான் தெரியாத ஒரு தேசத்துல கரை சேருகிறான் எவ்வளவோ காலத்துக்கு பிறகு மீண்டும் வருகிறான். அப்ப அது பாருதான் இந்த மாயன் மயிலி என்ற இரண்டு பாத்திரங்களும் வாழ்வில் பல்வேறு சவால்களை என்ன கொண்ட சவால்களை இந்த நாடகத்தில் எதிர்கொள்வதை காணலாம். அதுக்கு தான் உதாரணம் மாயன் கடலில் சூறாவளியில் சிக்கி சிறிது காலத்தின் பின் ஊர் வந்து சேருதல், மயிலியின் திருமணத்தை சகித்து கொள்ளுதல். அடுத்தது மயிலி கடலுக்கு சென்ற கணவனை காணாது தவித்தல் நெடுங்கண்ணாத்தையின் தூண்டுதலாலும் தம்பி மாசிலனை மனம் செய்தல். எந்த தம்பி? மாயனின் தம்பி மாசிலனை மனம் செய்தல். அதான் எந்த துயர் வந்த போதும் விடாது அதனை சவாலாக ஏற்று வாழ்வில் துணிவோடு முன்னேறுதல் என்பது இதனுடைய கதை. கரு பரணும் நிறைய துன்பம் பெறும், நிறைய துன்பம் பெறும். இப்ப இதுல நான் சுமார் ஒரு ஒரு சின்ன நான் தந்திருக்கிறேன், அந்த ஸ்கிரிப்டை வாசிச்சிங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அல்லது நாங்கள் ஒரு சமூகத்தங்களுக்கு தெரியும் அயல்ல எப்படி மக்கள் இருப்பார்கள், எப்படி அவதூறாக எல்லாம் கதைப்பார்கள் என்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். அடுத்தது புதியதொரு வீட நாடகத்தின் நாடகத்தின் என்ன ஓ கதை புதியோர் வீடு நாடகத்தின் கதை பாருங்க. மீனவ தொழிலாளர்கள் தமது அன்றாட வாழ்வில் எதிர்நோக்கும் பிரச்சனைகளும் அதற்கான சவால்களும் பொதுவாக சுட்டி காட்டப்பட்ட போதிலும் மாயன் மயிலி குடும்பத்தை மையமாக கொண்டு இக்கதை பின்னப்பட்டுள்ளது. இதான் அந்த கதை சுருக்கம். மாயன் மயிலி என்ற குடும்பத்தில் மாயன் கடலுக்கு செல்லுகையில் கடும் புயல் ஏற்பட்டு மாயன் காணாது போய் விடுகிறான். காலம் கடக்கிறது. மயிலியை அவன் தம்பி மாசிலனுடன் சேர்த்து ஊரவர்கள் கதைப்பதனால் நெடுங்கண்ணாத்தை இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கிறார். இவ்வேளையில் இறந்து விட்டான் என எண்ணிய மாயன் மீண்டும் ஊருக்கு வருகிறான். கடற்கரையில் சிறு பையன் ஒருவன் தூண்டில் போடுகிறான். அவனிடம் தனது குடிசை பற்றி வினாவுகிறான். இறுதியில் அவன் தனது மகன் என அறிந்து குடிசை நோக்கி செல்கிறான். அங்கே ஏனையில் சிறு குழந்தை கிடக்கின்றது. மாயன் அதை பார்த்து இது யாருடைய குழந்தை என கேட்க மயிலி என்னுடைய குழந்தை என்கிறாள். அதே நேரத்தில் மாசிலனும் இது என்னுடைய குழந்தை என கூறுகின்றனர். ஆகவே நடந்ததை அறிந்த மாயன் தனது மகன் மன்னவனை கூட்டி செல்கிறான். அப்ப இது ஒரு நல்ல ஒரு அழகான கதை, ஒரு ஒரு நல்ல ஒரு உருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கதை, நல்லதொரு உருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய கதை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நாடக தொடக்கத்துல அவர் கோகைக்குல அந்த பிள்ளைய கொஞ்சிட்டு போறார். ஆனால் அவர் 10 வருஷத்துக்கு பிறகு மாறார். ஆனா மீண்டும் வரைக்கலே ஏனையக்குள்ள ஒரு பிள்ளை கிடக்குது. அப்ப இது யாருடைய குழந்தை? இவருக்கு இங்க தெரியுது இது தன் மகன் ஏற்கனவே முதல் சந்திச்சுட்டான். ஏன்னா அவர் போய் எல்லாம் எல்லாம் செய்ததுக்கு பிறகு இந்த 10 வருஷத்துக்கு பிறகு இவர் வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கீங்கள அப்படியோ அந்த ஊரை பாக்குறார். அது ஒரு நல்ல காட்சி உண்டு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா காண்பியங்களை அல்லாமல் அந்த மாயனுடைய நடிப்பு உரையாடலு கூட அந்த காண்பியங்கள் விளங்கப்படுத்தப்படும். பேயால் நின்ற இடமே தெரியவில்லை, சங்கக்கடை பெருத்திருக்கு, நாய்களோ 490 ஆகியிருக்கு என்னும் வேற இன்னொன்று சொல்லி இந்த கடை மாறவே இல்லை, இளையான்கள் பெருத்திருக்கு,
மாதா கோயில் மணி அதே ஓசையுடன் அடிக்கின்றது. இப்படி ஒரு தனி நடிப்புக்குரிய அந்த இடம், அதுல வந்துதான் மகனை சந்திக்கிறேன். தம்பி, உனக்கு இந்த மாயனுடைய வீடு தெரியுமா? அப்படி அரிய குட்டி மாயனுடைய வீடு தெரியுமா? அப்ப அவர் தகனை இங்கிலீஷ்ல எல்லாம் போட்டு, ஓ எஸ் அப்படி எல்லாம் இங்கிலீஷ்ல எல்லாம் போட்டு கதைப்பேர். ஏன் அப்படின்றதுக்கான அடுத்த விளக்கம் நான் பிறகு உங்களுக்கு தருவேன். சரியோ? ரைட். அடுத்தது பாருங்க, புதியொரு வீடு நாடகத்தின் பிறரான மோதுகை. இது முக்கியம். மோதுகை இல்லாமல் நாடகம் இல்லை. வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்தோம், பிரச்சனைகள் வந்தாத்தான் நாடகம் என்ன செய்யும் என்று சொன்னால் வளர்ந்து செல்லும். பிரச்சனையில் வந்தாத்தான் நாடகம் வளர்ந்து. இதைத்தான் நாங்க என்ன செய்யறோம் சொன்னா போதுகை. இந்நாடகத்தின் போதுகையாக இரண்டு விடயங்கள் முதன்மைப்படுத்துவதை நாம் அவதானிக்கலாம். இருப்பினும் மீனவ சமூக குடும்பத்தவரிடையில் இயற்கையின் சீற்றத்தால் இம்மோதுகைகள் ஏற்படுவதை அவதானிக்கலாம். இந்த மோதுகையில் ஒரு பாத்திரம் அவலத்தையும் மறுபாத்திரம் சுபம் என்ற மகிழ்வையும் அடைவதை காணலாம். ஆயினும் இந்நாடகத்தில் அவலம் முதன்மைப்படுவதை காணலாம். ஏன் நான் இந்த ஒரு பாத்திரம் அவலம் என்று சொன்னா மாயனுக்கு திருப்பி மயிலே கிடைக்கல, ஆகவே அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரியவர். ஆனால் இன்னொரு பக்கத்தால நான் பெண்ணியம் சார்ந்து பார்க்கும் பொழுது இஞ்சே மயிலே மறு திருமணம் செய்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய சிக்கல், மாயன் வந்துட்டேறானே அப்ப என்ன செய்வாள்? அதான் மாயன் விட்டு கொடுத்துட்டு போறான், மாயன் விட்டு கொடுத்துட்டு போறான்றா. இது இல்ல, சரி இது நடந்தது நடந்து போயிட்டு விதிவசத்தால் நான் தப்பிட்டேன். ஆனால் அதுக்காக அவளோட கோவிச்சுல என்னடா கடல்ல போறவன் சாகுறது தான் நியதி, அதுவும் 10 வருஷமா திரும்பி பெறாம இருக்கிறான்னு சொன்னால் ஒரு பெரிய விஷயம். ஆகவே அது நடந்தது, ஒரு பிரச்சனையும் விட்டுட்டு போ. அதாலதான் நான் சொல்றேன் அந்த நாடகம் மகிழ்வை அடைவதாகும். ஆயினும் இந்த நாடகத்துல அவலம் தான் மேலோங்கி நிற்கும். பாத்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க அவலம், எப்படியோ ஒரு அவலம் தான். ஐயோ திரும்பி வந்துட்டானே பாவமே, மாயன் பாவமே. ஏன்னா இதுல பிரதான பாத்திரம் மாயன் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கும். அந்த அவலத்தை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது அந்த அந்த மோதுகை ரெண்டு வகைப்படும். ஒன்று இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையிலான போராட்டமாகும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மோதுகை, அப்ப இங்கே முதல் இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையில ஏற்படுகிற போராட்டம். இரண்டாவது மாயனின் வாழ்க்கை இயற்கையின் சீற்றத்தால், அதாவது புயலால் சீற்றத்துக்கு உள்ளானது போன்று அவனது வாழ்வும் பெரும் சங்கடத்துக்கு உள்ளாகி. இப்ப பாருங்க, ஒரு புயல் என்ன, மாயனுக்கு ஏற்பட்ட ஒரு புயல் அவன் வாழ்க்கையை பாதித்து அவன் குடும்பத்தையும் பாதிக்கின்றது. என்ன அவனும் நீங்க புயல் நம்பிட்டவன் போய் எத்தனை நாள் தண்ணி வெண்ணி இல்லாம இருந்திருப்பான், உடுப்பு இல்லாம இருந்திருப்பான், எத்தனை இடத்துல பிச்சு எடுத்திருப்பான், இல்ல என்னெல்லாம் தெரியும் என்ன. அப்ப அப்படியான ஒரு மோதுகைய நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த மோதுகையில எங்களுக்கு அது காட்டப்படையில நாடகத்துல, இங்க மாயன் போய் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பேன் காட்டப்படையில. ஆனால் இங்க வேறொரு மோதுகையை வளர்த்து செல்வதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது புதியொரு வீடு நாடகத்தின் பாத்திர பண்புகள். இப்ப இதுக்கு முதல் உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். என்ன கதை கரு சரி, அதனுடைய கதை சுருக்கம் சரி, அடுத்தது மோதுகை சரி. இப்ப பாத்திர பண்புகள் எங்களுக்கு முக்கியம் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்கு. உங்களுக்கு இயல்பாகவே தெரியும் பிரவாசருக்கு ஒரு பண்பு இருக்குது, அப்படியே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்குது. இதையே கிளாஸ்ல இருந்திருந்தால் வித்தியாசமான ஒரு பண்புல தான் பிரவாசர் உங்களோட வகுப்பு நடத்தி இருப்பார். இப்ப நான் இதை பகுதியெல்லாம் விடையலாம், ஏன் உங்க அம்மா அப்பா எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பேன், சரிதானே? ரைட். ஆனாலும் கொஞ்சம் நாங்கள் ஒரு கொஞ்சம் சந்தோஷமா போகணும். மேத்ஸ் பாடம் சயின்ஸ் பாடம் மாதிரி அப்படியோ மண்டையை கட்டி பிடிச்சோன் இருந்து போயிருக்கிற பாடம் இல்லைத்தானே. இது சந்தோஷமா ஒரு கதையை கேட்கிற மாதிரி கேட்டுக்கொண்டு போவோம். ஆனால் பிற கதை கேட்டுட்டு மறக்க கூடாது. நான் கதை சொன்ன மாதிரியும் விடிய விடிய ராமன் சீ என்ன நாடகத்தை பார்த்துட்டு விடிய விடிய நாடகம் பார்த்துட்டு ராமன் சீதைக்கு என்ன முறையன்னு கேட்கக்கூடாது. அதான் நான் ஏற்கனவே சொன்னான், அந்த பாத்திரத்தை கண்ணை மூடி அந்த கதை மாந்திர கிளிக் பண்ணிட்டு மண்டைகளை வச்சிருங்கன்னு. ரைட். அப்ப பாத்திர பண்பு. புதியோர் வீடு நாடகம் யதார்த்த விரோத நாடகமாக காணப்பட்ட போதிலும்
அதன் கம்ஸ் கதையம்சம் சூழல் களம் பாத்திர பண்பு வேட உடை ஒப்பனை போன்ற அனைத்தும் ஜதார்த்த பண்பையை கொண்டுள்ளது. அப்ப அது முக்கியமான விஷயம், அனைத்தும் ஜதார்த்த பண்பை கொண்டுள்ளது. மேலும் பாடகர் மீனவர் இடி மின்னல் என்பவற்றில் பங்கு கொள்ளும் நடிகர்களது வேட உடைகள் குறியீட்டு தன்மையிலும் அமைந்துள்ளது. அதாலதான் நான் சொல்லன் அறிக்கை அளிக்கை முறையில அது யதார்த்த விரோதம் என்று நான் உங்களுக்கு சொன்னனான். அது மிக முக்கியம். மாயன் மாசிலன் மயிலி ஆகிய பாத்திரங்கள் முதன்மையாக இருந்த போதிலும் மறைக்காடர் மையுண்ட நெடுங்கண்ணாத்தை ஆகிய பாத்திரங்கள் குறித்த மீனவ சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவ காணப்படும் பாத்தீங்களோ. அப்ப இந்த நாடகத்துல சும்மா நாடகத்தை நான் பார்க்கலையே, எங்களுக்கு நாடகத்துல கன பேர் இல்லை, முக்கியமான பாத்திரங்களே இப்படி என்று சொன்ன நாலு ரெண்டும் ஆறு, அதிலையும் பாத்தீங்கன்னா இந்த ஆறிலே இந்த மூன்று தான் ஆக முக்கியமான பாத்திரங்கள். ஏன்னா மற்றெல்லாம் துணை பாத்திரங்கள், அவர்களுக்கு பெரிய அந்த உணர்வு நிலை பாத்திரங்கள் இல்லை. அப்ப மாயன் மாசிலன் மயிலி என்ற பாத்திரங்களால் முக்கியமான. அதே நேரத்துல இந்த கதையை வளர்த்து சொல்லணும், மோதுகை ஏற்படுத்தி கதையை வளர்த்து சொல்லணும்னு சொன்னா சில துணை பாத்திரங்கள் தேவை. அந்த துணை பாத்திரங்களாத்தான் நான் மறைக்காடர் மையுண்ட நெடுங்கண்ணாத்தை என்ன பாத்திரங்களை சொல்றேன். அந்த மன்னவன் சின்ன பிள்ளை அவன் வந்துட்டு போறான். அதே வேளை மீனவர் பாடகர் போன்ற பாத்திரங்கள் சமூக பாத்திரங்களாக காணப்பட்ட போதிலும் அவற்றின் பயன்பாடு நாடகத்தை யதார்த்த விரோத பண்பிற்கு இட்டு செல்வதை அவதானிக்கலாம். இது நான் ரெண்டாவது இதிலே உங்களுக்கு விளங்கப்படுத்தினான், ரெண்டாவது ஸ்லைட்ஸ்ல விளங்கப்படுத்தினான் அந்த மீனவரும் பாடகரும் எப்படியான பண்புக்குரியவர்கள் என்று. அதனாலதான் நான் இப்ப திருப்பி உங்களுக்கு இதுல சொல்லுகின்றேன். சரியோ? ஆகவே பாத்திரங்களுடைய பண்புகள், இப்ப நாங்கள் ஒவ்வொரு பாத்திரமும் என்னென்ன பண்பை கொண்டிருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். சரியோ? ஒவ்வொரு பாத்திரங்களும் என்னென்ன பண்பை கொண்டிருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ராய், அப்ப இதுல பாருங்க, முதலாவது என்ன, முதலாவது பாத்திரம் இது மாயன். ராய், மாயன் என்ற பாத்திரத்தை நாங்கள் பார்க்க போறோம். அப்ப இது உடனே உங்களுக்கு டக்கன விளங்கிடும், நாடகத்தின் கதாநாயகன். இவ்வளவு நேரம் நான் கதைத்ததுலயே நீங்கள் கற்பனை பண்ணியிருப்பீங்களானே, நான் சொன்னான் தானே என்ன கதாநாயகன் இருந்திருப்பான். அப்ப நாடகத்துல இந்த நாடகத்துல புதியோர் வீடு நாடகத்துல மாயன் என்ற பாத்திரம் தான் நாடகத்தின் கதாநாயகன். அவன் யாரு என்றா, அவன் மயிலியின் கணவன், மன்னவனின் தந்தை, மாசிலனின் அண்ணன். நான் சொல்றேன்னா உங்களுக்கு முன்னபே சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு பாத்திரங்களும் பல பண்புகளை ஏற்றிருக்கு. உதாரணமாக நான் பாருங்க, நான் அல்லது நீங்கள் அல்லது உங்களோட வீட்டை உங்களுடைய அப்பா உங்களோட கலைக்கும் போது அப்பா என்ற ஒரு பண்பை வெளிப்படுத்துவார். உங்களுடைய அம்மாவோட கலைக்கும் போது அவர் தான் கணவன் என்ற பண்பை வெளிப்படுத்துவார். அவருடைய தாயோடு கலைக்கும் போது அவர் தான் ஒரு மகன் என்ற பண்பை வெளிப்படுத்துவார். சகோதரர்களோடு கதைக்கும் போது, அதாவது இளையவர்களோடு கதைக்கும் போது அண்ணன் என்ற ஒரு தோரணையில் கதைப்பார். அதே நேரத்தில் மூத்தவர்களோடு கதைக்கும் போது தம்பி என்ற ஒரு பக்குவத்தை பெற்று கதைப்பார். அப்ப அதால அதெல்லாம் பாத்திர பண்பு, அது கட்டாயம். அடுத்தது பாருங்க, அவருடைய குணாம்சங்கள் எப்படி இருக்கும்னா, அவர் மிகுந்த பொறுமைசாலி, அவர் மிகுந்த பொறுமைசாலி. அவர் எப்படி மிகுந்த பொறுமைசாலி என்றதுக்கு என்ன உதாரணம்னா, மாசிலனுக்கும் மயிலிக்கும் திருமணம் நிகழ்ந்தது என அறிந்தும் பொறுமையாக அதை ஏற்றுக்கொள்ளுதல். பாருங்க, இல்லையண்டா என்ன செய்திருக்க, அவர் இப்பதானே பாக்குறீங்களானே, நிறைய பேஸ்புக்ல எல்லாம் வருகுது, உடனே ஆளை வெட்டு, என்ன தம்பியையும் வெட்டு மனைவியையும் வெட்டு, ரெண்டு பேரையும் வெட்டி போட்டு ஒரு ஆளை பித்துக்களையும் ஒரு ஆளை கிணத்துக்களையும் போட்டு விடுறாரு. ஆனா அங்க பாருங்க, ரைட், நடந்தது நடந்து முடிஞ்சு. ஆகவே அவர் என்ன செய்யறேன்னு சொன்னா, பொறுமையாக ஏற்றுக்கொள்ள, எதையும் ஏற்றுக்கொள்ளும் இயல்பு கொண்டவர். பாருங்க, இயற்கையின் சித்தத்தால் கடல் அள்ளி சென்ற மாயன் பல துன்பங்களை பட்டு தனது சொந்த ஊருக்கு மீண்டும் திரும்பி வருதல், அதுதான் எதையும் ஏற்றுக்கொள்ளும் இயல்பு கொண்டவர். போய்த்தால் இனி என்ன போட்டு அவர் அங்கே ஏதாவது வேறொரு திருமணம் செய்திருக்கலாம், இல்ல
அவர் எதையுமே ஏற்றுக்கொள்றாரு. அந்த மனப்பக்குவம் இருக்குது ஒரு நல்ல மனிதன் என்ன என்றத அப்ப ஏற்றுக்கொள். திரும்பி வருதல், வாழ்வின் துயரத்தை ஏற்றுக்கொள்ளுதல். அடுத்தது பிள்ளை பாசம் கொண்டவர், அது இயல்பாகவே இருக்கு. நாங்கள் நினைக்கிறது எங்கட அப்பா எங்களுக்கு அடிச்சோன்னா அப்பா இவன் சரியான வில்லன் இல்லாட்டி எனிமி என்று சொல்றாரு. ஆனா உண்மையே அவர் அடிக்கிறது என்னத்தில் என்று சொன்னா பாசத்தின் மிகுதியில. ஏன் அவர் இந்த பிள்ளை கண்டு சொல்லி ஒரு பிரேம் போட்டு வச்சிருப்பேன், அது பிற ஒரு பெரிய விஷயம் நான் சொல்றேன். அப்ப இந்த பிள்ளை மன்னவனை கண்டவுடன் தனது மகன் என எண்ணுவதும் செல்லமாக அதட்டுவதும் இறுதியில் மகனை அழைத்து கொண்டு தண்டித்து செல்கிறார். அப்ப அவரோட சம்பாசனை ஒன்று நடக்குது. அப்படி வாரியர் இவர் தூண்டில போட்டு கொண்டு இருக்கிறேன், தூண்டில போட்டுட்டு மீன் ஒன்று சிக்கிட்டு, ஆனால் இவர் சின்ன பிள்ளை அதை இழுக்க இல்லாம கஷ்டப்படுவேன். அவர் அக்கனை வாங்கி அப்படி இழுத்து விட்டோன்ன அவர் இருக்கா ஒரு கயப்பேர், ஏன் இவன் இந்த பிள்ளைதானே டக்குனா பேர் என்ன பூ இடக்கண்டு எல்லாம் அப்படி எல்லாம் செய்யறீங்களே அப்படி என்கிட்ட ஒரு துடுக்க கயப்பு துடுக்க கேட்க அவர் டக்குனா என்ன நீ இப்படி எல்லாம் கேட்கிறாய், பெரியாக்களோட கயக்க தெரியாதா அப்படின்னு என்ன பண்ணி டக்குனை கோபிக்கிறாய் பாருங்க. அந்த அப்பாவும் பிள்ளையும் கதைக்கிறான். அப்ப அவச்ச மனதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நெருடல் ஒன்று இருக்கும். அன்றும் அவர் இடையில சொல்றேன், எனக்கு முன்னப்போ இந்த வயசுல ஒரு பிள்ளை ஒன்று இருக்கத்தான் இருக்குது, அவனை தான் நான் தேடி வந்தனான், அவனையும் என்னுடைய மனைவியை தேடி வந்தனான் அப்படி என்று சொல்ற. அப்பதான் அந்த விஷயம் அந்த நாடக ஸ்கிரிப்ட வாசிக்கல ஒரு அழகான சீன் என்ன, அப்ப அது கட்டாயம் வாசிக்க வேணும். சும்மா இதை வச்சுக்கொண்டு விடை எழுதுறன்றது போய் வேலையா ரைட். அப்ப அதை வாசிக்க வேணும். அப்ப பாருங்க அவற்ற பண்புகள் எப்படி இருக்கும்னா, நாடகத்தின் கதாநாயகன் அது ஒரு இன்னொரு ஃபிகர் என்ன, இப்ப கதாநாயகன் இப்ப நாங்க அஜித் விஜய் மாதிரி எல்லாம் பார்க்கல, அது அவர் எப்படி வந்திருப்பேன் அப்படியே தாடியோட என்ன, அப்ப அதுக்காக ஆகாசிங்கமா பாக்கலாது எப்படியோ தாடி வளர்ந்துருக்கும். ஏன் சோகம் நிறைய பேரிட இப்ப ஸ்டைலுக்கு வளர்க்கிறது, ஆனா அந்த காலத்துல சோகத்துலதான் தாடி வளர்க்கிறது. இப்ப தாடி வளர்த்தவங்களுக்கு எல்லாம் சோகம் வண்டி இல்லையே என்ன, இப்ப ஸ்டைல் இப்ப கொரோனாவோட ஆக மோசம் என்ன, கத்தி பட்டா கொரோனா வந்துருமான்னு சொல்லி முகம் முழுக்க மயிரோடையே நிறைய பேர் திரியிறாங்க ரைட். அப்ப பாருங்க அந்த அவற்ற தோற்றங்களை நாங்கள் பிற அடுத்த விஷயங்களை பார்ப்போமா. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மயில் ராய் நாடகத்தின் கதாநாயகி விஷயம் முடிஞ்சு. அப்ப உங்களுக்கு இப்ப ஏற்கனவே நான் சொன்ன போட்ட பிட்டில விளங்கி இருக்கும் யாரு ஹீரோயின் யாரு ஹீரோன். அடுத்தது மாயனின் மனைவி மாசிலனை மறுமணம் புரிபவள். அடுத்தது மன்னவனின் தாய். அடுத்தது மாசிலனின் அண்ணி மைத்துணி என்ன. இப்ப இவளுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான கரெக்டர் பாருங்க. நாடக தொடக்கத்துல அண்ணியா இருப்பாள், நாடகத்தின நடுப்பகுதியில மனைவியா மாறுறாள். அப்ப எப்படியான பாத்திர பண்புகள், எவ்வளவு ஹெவியான ரோல் என்று சொல்லுங்க பார்ப்போம் ரைட். அப்படி பார்க்கலாம். அடுத்து இவளும் ஒரு மிகுந்த பொறுமைசாலி. மாயன் காணாமல் போனது தொடக்கம் அவனை எதிர்பார்த்து ஏக்கத்துடன் காத்திருந்தவள். அது மாத்திரம் இல்ல, இந்த பொறுமைக்கு எங்கன்னு சொன்னா ஊரவர் பேச்சை பொறுமையாக ஏற்று கொண்டவள். நான் ஏற்கனவே சொன்ன தானே என்ன அப்படி என்றெல்லாம் டக்குன்னு சனம் கதைக்கும். அப்ப இந்த கதைகளை எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒரு தனித்துவமான ஒரு பொறுமை வேணும் என்ன, ஒரு பொறுமை. அதாலதான் நான் மிகுந்த பொறுமை சார். அடுத்தது நிர்பந்தத்தின் பேரில் இயங்குபவள். அது என்னடா நிர்பந்தம், ஏதோ ஒரு அழுத்தத்தின் பேரில் இயங்கி இருக்கிறார். எப்படி என்று சொன்னா, நெடுங்கண்ணாத்தை கமா ஊரவர் சொல்லுக்கு அமைய ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் மாசிலனை திருமணம் செய்து கொண்டவள். அவள் இருக்கிறாள், என்னுடைய கணவன் காணாமல் போயிட்டே, ஆகவே அவர் வர எனக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு இருக்கிறார். ஆனாலும் சனம் விடாது, சனம் விடாது. நல்லதையும் சனம்தான் செய்யும், கெட்டதையும் சனம்தான் செய்யும். அப்ப பாருங்க அப்ப இருக்கு அவர் சொல்றாரு எல்லாம் முடிஞ்சு போயிட்டு போனவன் திரும்பி வரமாட்டான் புள்ள, இதுகளை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்காத அவனும் உன்ன ஒரு மாதிரி பார்க்கிறான். எப்படி என்றெல்லாம் சனம் எல்லாம் கதையை கட்ட, ஏனாம் அவனும் கல்யாணம் முடிக்காம இருக்கிறான் இப்படி எல்லாம் கதையை கட்ட. அப்ப பாருங்க ஒரு நிர்பந்தத்தின் பேரில் அவள் திருமணம் செய்து கொள்கிறாள். அடுத்தது பிள்ளை பாசம் கொண்டவள். எப்படியோ பிள்ளை பாசம் இருக்கும், தாயன்னா பிள்ளை பாசம் இருக்கும். எப்படி என்று சொன்னா, மன்னவனை ஊரவர் பாராட்டும் பொருட்டு வளர்த்தவள், அதே நேரத்துல இறுதியில்
தந்தை மகனை அழைக்கும் போது சிறு தயக்கம் கொள்கிறாள். அவளுக்கு ஒரு பெரிய பக்கண்டு வருகிறது. இப்ப நாங்க யோசிக்கலாம், இன்னும் மாசி மாசிலனுக்கு பிறந்த பிள்ளை இருக்குதானே, என்ன இருந்தாலும் தாய்க்கு மூத்த பிள்ளை பிள்ளைதான். உங்களுக்கு இயல்பு உங்களுக்கு தெரியும், தாய் கட்டாயம் மூத்த பிள்ளையில் ஒரு வித்தியாசமான அன்பும் கடைசி பிள்ளையில் ஒரு வித்தியாசமான அன்பும் இருக்கும். ஆக அதுக்காக ரெண்டு பேரும் வெவ்வேறது அல்ல, ஆனா அன்பில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். மூத்த பிள்ளையிட்ட ஒரு பொறுமை ஒரு பொறுப்புள்ள ஒரு தன்மையை எதிர்பார்ப்பாள், ஆனால் கடைசி பிள்ளையிட்ட ஒரு விளையாட்டு குறும்புத்தனத்தை எதிர்பார்ப்பாள். என்ன அப்ப அந்த வகையில அந்த பிள்ளை பாசத்தை நாங்கள் விளங்கி கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, அவன் மன்னவன். இது அவன் மன்னவன். மன்னவன் ஏன், மன்னவனுக்கு வயசு பார்த்து அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், என்ன ராயுட் அது மாயன் மயிலியின் மகன் மாணவன். 10 வயசு இருந்தபடியே அவன் ஒரு மாணவன். ஆனாலும் சின்ன வயசுல கோபம் இருக்கு. இந்த கோபம் கொள்வோன்னா நீங்க நினைக்கவனா, உடனே எடுத்ததை கவிழ்க்கிறண்டு இல்ல, ஒரு சின்ன குறும்புத்தனமான கோபம். பாருங்க, முதல் காட்சியில் தந்தையை பார்த்து போ அப்ப சும்மா பகுழி விடுகிறாய் என கோபமாக கதைத்த. அதை வச்சுதான் நாங்க சொல்றோம். அப்ப அதுக்கு இந்த கோபம் சொன்னா ஆளுடைய பொறு வாரணி கனக கேட்கிற இவர்களுக்கு போடத்தான் வேணும், அப்படி கோபம் அல்ல. அந்த பிள்ளைக்கு அந்த துடுக்குத்தனமான கோபம். நன்றாக பேசுவான். பாருங்க, நான் என்ன இன்னும் குழந்தையோ, எல்லா கணக்கும் எனக்கு தெரியாது, கூட்டல் கழித்தல் குறைத்தல் பெருக்கல் நீட்டல் முகத்தல் என்ன என்றதோட மாயன் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் சட்டென்று பதில் சொல்றான். அந்த காட்சி ஒரு அழகா இருக்கும். இதுல பாருங்கன்னு சொன்னா அது ஒரு நல்ல விஷயம். இப்ப நீங்க எங்கேயாவது இந்த நீட்டல் முகத்தல் பாக்குறீங்களா? இதெல்லாம் கணக்குல இருக்க முக்கியமான வசனங்கள். கூட்டல் இருக்கு, கழித்தல் இருக்கு, குறைத்தல் என்ன என்னன்னு தெரியா, பெருக்கல் தெரியும். இந்த நீட்டல் முகத்தல் என்றால் என்ன? நீட்டல் என்றால் மீட்டர்ல அளக்கிறது, முகத்தல் என்று சொன்னா லீட்டர்ல அளக்கிறது. அவர் சொல்றது எல்லா கணக்கும் தனக்கு தெரியும் என்று சொல்றேன். அடுத்தது துடிப்பான் மற்ற மயன் மாயன் கேட்கிற எல்லா கல்விக்கும் டக்டக்குன்னு பதில் சொல்லுவான். ஒரு பிண்ட மாட்டான், யோசிக்கிற இல்ல. என்ன அடுத்தது, துடிப்பான பையன் கடற்கரையில் தனித்து நின்று தூண்டில் போடுதல் பயமின்றி கதைத்தல் போன்ற பண்புகளை குறிப்பிடலாம். அடுத்தது இன்னொரு துடிப்புக்கு அவன் அந்த சரியான துடுக்குத்தனம் என்றதுக்கு ஒரு காட்சியில ஒரு வசனம் ஒன்று வருது, நீ நண்டை போல் ஊந்து திரியாத ஒரு புறத்துல கொஞ்சம் இது. பாருங்க அவன் அந்த துடிப்பு தனம். நாங்க சொல்லுவோம் இவன் இந்த எல்லாத்துக்குள்ளே நுழைஞ்சு கொண்டு திரியிறான். அப்ப அந்த துடிப்புத்தனம் அதுக்குத்தான் அந்த இந்த உதாரணம். ஏன் நீங்க எங்க துடிப்புத்தனம் இருக்கு அப்படின்லாம் கேட்கலாது, ஸ்கிரிப்டிலேயே இருக்கு. அதனால இந்த ஸ்கிரிப்டில இருக்க சில விஷயங்களை நான் போட்டேன்னு சொன்னா இப்படித்தான் பிள்ளைகள் பாத்திர பண்பு பார்க்கும். சும்மா நாங்கள் எழுந்தமானமா மாயனுக்கு 10 வயசு இருக்கு, அவன் காட்டிட்ட போடுவான் சேட்டு போடுவான் மரத்துல மாங்காய் புடுங்குவான் இப்படி எல்லாம் பார்க்கலாது. ஸ்கிரிப்டுக்குள்ள அவங்க பண்பு படிக்கணும். ஏன்னா இங்க ஸ்கிரிப்ட்ல மரத்தை பத்தி சொல்லல, கடற்கரையில இருக்கலாம் மாங்காய் மரம் வளர போகுது பிள்ளைகள் என்ன ரைட். அப்ப அந்த ஸ்கிரிப்டுக்களை தேடி பிடிக்கணும் ஒவ்வொரு பாத்திரத்தினுடைய பண்புகளையும். அடுத்ததாக பார்ப்போம் நாங்கள் என்னன்னு சொன்னா மாசிலன் ரைட். இவன் அடுத்தது இத பாருங்க, மாயனின் தம்பி மயிலியின் மைத்துனனாகவும் பின் கணவனாகவும் மாறியவன். அப்ப அது முக்கியம், கணவனாக மாறியவன் என்றது முக்கியம். அடுத்தது மன்னவனின் சின்ன எழுத்து பிள்ளை இருக்கு, சிறிய தந்தை. ஏ ஸ்கிரிப்டில் அவன் ஒரு கூப்பிடுறான், சின்னையா நீ திரிகினை திருப்பு. அப்ப அவன் சிறிய தந்தை. அப்ப அவன் இங்க ஒரு நல்ல ஒரு பண்பை பாருங்க, அவளை அவனை எந்த காரணம் கொண்டும் அப்பான்னு சொல்லி வளர்க்க இல்ல, அப்பா வந்து சொல்லி வளர்க்கலன்னு அப்படியான எந்த சந்தர்ப்பமும் இருக்கே இல்லை. அவள்கிற மனதில இருந்திருந்தா தான் அவளை அப்பா வந்து சொல்லன்னு சொல்லி இருப்பாள். மயிலி இந்த மன்னவனை பார்த்து இது கூட அப்பான்னு சொல்லி இருப்பாள், அவளோட மைண்ட்ல அப்படி இருக்கே இல்லை. ஆனால் பாருங்கோ அந்த நிர்பந்தம், நான் ஏற்கனவே சொன்னேன் அவளோட நிர்பந்தத்தின் பேரில் தான் இந்த திருமணம் செய்து கொண்டாள். ஆகவே இது எங்களுக்கு அப்படியே வெளிப்படையாக ஸ்கிரிப்டில வருகிறது, அவள் நிர்பந்தத்தின் பேரில் இதுதான் இந்த மாசிலனை திருமணம் செய்தாள் என்றத நாங்கள் இந்த வசனத்து கூடாக பார்க்கலாம். அடுத்தது மரியாதை கொண்டவர், அண்ணன் மீதும் அண்ணி மீதும் மிகுந்த மரியாதையும் பற்றும் பாசமும் கொண்டவன். அவன் நெடுங்கண்ணாத்த கதை கேட்கிற நெடுங்கண்ணாத்தையே பேசுறான். அதே நேரத்துல மயிலியும் பேசுறான்.
நீ விச கதை பறையாத போடி குடி கேடி ரெண்டு எல்லாம் பேசுறாங்க நெடுங்கண்ணாப்பியா. அப்ப அவர்களுக்கு ஏற்கனவே அப்படியான ஒரு எண்ணம் இருக்கல அந்த நிர்பந்தம். அப்ப இந்த அண்ணன் மீதும் அண்ணி மீதும் அங்க அந்த வசனங்கள்ல சில நேரத்துல பார்க்கலாம், நீ வா போண்டெல்லாம் கதைக்கல, நல்ல மரியாதையான கதைக்கிற ஒரு பண்பை அங்க பார்க்கலாம். அடுத்தது மன்னவன் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவன். மயிலி மன்னவனை பேசும்போது அதட்டும் போதும் ஏவம் கேட்பவன். அதாவது ஏன் அப்படி பேசுற, ஏன் அதுல ரெண்டு பண்பு இருக்கு, ஒன்று அண்ணனுடைய பிள்ளை, தாகப்பன் இல்லாத பிள்ளை, அப்படி ஒரு பண்பை அதுல வெளிப்படுத்துறான். அடுத்தது பொறுமைசாலி, அவனும் பொறுமைசாலி. இப்ப அண்ணன் பொறுமைசாலி என்னுடைய தம்பி கோபக்காரன் இல்ல, அப்ப அண்ணனும் பொறுமைசாலி தம்பியும் பொறுமைசாலி. ஏன்னா நெடுங்கண்ணாத்தையும் ஊரவரும் வீண் வதந்திகளை கேட்டு அண்ணனின் குடும்பத்திற்காக வாழ்வை அர்ப்பணித்தவன். ஏன்னா அப்ப அவன் எந்த காரணத்து கொண்டும் அண்ணன் திரும்பி வரையில் என்றதுக்காக கடைசி மட்டும் அவன் அண்ணியக்காகவே திருமணமாகாமல் இருந்தவன். ஆனால் அவனும் பாருங்க திருப்பி சொல்ற நிர்பந்தத்தின் பேரில் இயங்குபவர், ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் பேரில் அவளும் திருப்பி என்ன செய்கிறான்னு சொன்னா அவனும் அந்த திருமணம் செய்து கொள்கிறான். அடுத்தது நெடுங்கண்ணாத்தை, இவளை நாங்க வில்லியன்னு சொல்லிடலாது, ஆனால் அவையோட செயற்பாடு எல்லாம் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கும். பாருங்கோ மயலையும் அயல் விட்டாள், அது அங்கேயே தந்துட்ட புறப்பட்டு விட்டாயோ, இன்றைக்கு ஒரு நாள் இருந்து கதை பறையன், ஓடி திரிந்தால் உனக்கு கலைக்குமோ. அப்ப அவர் கேட்கிறார், பக்கத்து வீட்டுக்காரியிட்ட வந்து கதைச்சிட்டு போற. மற்ற மீன் கூறி விற்பவள், இங்க இவளது தொழில் கூறப்படாவிட்டாலும் நாடக கதையோட்டத்தில் மீன் விற்பனை செய்பவளாக உஜு வகிக்கப்படுகிறாள். அங்க அவள் மீன் விற்கிறன்னு ஸ்கிரிப்ட்ல எந்த இடத்துலயுமே இல்ல. ஆனால் ஒரு அந்த அவையுடைய அந்த கூடிய தூக்கி கொண்டு போறது அப்படியான சில சந்தர்ப்பங்கள்ல அவள் அந்த மீன் கூவி வித்ததாக காட்சி இல்லை, ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அமைப்புல ஒரு உருவகத்துல பார்க்கலாம். அடுத்தது செவிலித்தாய் போன்றவள், பாருங்க அன்பா கூப்பிடா வாடி புள்ள வீட்டுக்கு, வாயில விரலை வச்சு சூப்பு தடி உன் குழந்தை, வாழ விடா நீ பொடியன, பொடியனை வாழ விடு என்று சொல்றான். பொடியன வாழ விடு வா வீட்டிற்கு அப்படி என்று சொல்றாரு. செவிலி தாய், ஏன் அந்த செவிலி தாய் என்று நான் சொல்றேன்னு சொன்னா ஒரு தாய் பாசம். என்ன இதுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, இவளுக்கு திருமணம் இந்த நெடுங்கண்ணாத்த திருமணம் ஆயிட்டானா அல்லது புருஷன் விட்டு தோடிட்டானா அப்படி எல்லாம், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனா சில நேரத்தில் அவைகளை கதையை கேட்டால் இவள வாயுக்காகத்தான் புருஷன் விட்டு தோடிட்டான் ஒன்று சொல்ற பண்பே காணலாம். அடுத்தது வீண் பம்பு பேசுபவன், இதோ பாத்தீங்கன்னா ஒரு பண்பு ஒன்று, அவள் தன்னுடைய தனிமையை நிலை நிறுத்துவதற்கும் தன்னோட வேறொருத்தரும் தேவையில்லாத சேட்டுகள் விடாம இருக்கிறதுக்கும் அவள் என்ன செய்யறாள் என்று சொன்னா இந்த வீண் பம்பு பேசுவார். சும்மா விடு விடு சும்மா சிரிப்ப, ஒரு காரணம் இல்லாமல் ஏதும் நடக்குமோ, வகை வகையா பேசுகிறாய் வல்லவி, கழுத்தில் ஏதும் நகையின்றி திரிந்தால் உண்மையை என்னிடம் நீ ஒழியாமல் சொல்லுங்க. மயிலிய போட்டு ஒரு மாதிரி கிண்டி கிண்டி கேட்கிறாள், இந்த வீண் பம்பு பேசுறாள் என்ன சும்மா, அவனை பற்றி நான் மாசிலனை பற்றி கேட்டா நீ சும்மா கொடுப்புக்களை சிரிக்கிறாய் அப்படி இல்ல இப்படி எல்லாம் கேட்கிறார். மாசிலன் உன்னை மனைவி போல் பார்க்கிறான், பேசுகிறார் பிள்ளை இது போல, என்ன இப்படியான சில வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். அதாவது அவளை என்ன செய்கிறாள்ன்னு சொன்னா எந்த நோக்கமும் இல்லை, எந்த கெட்ட நோக்கமும் இல்லை, ஆனால் ஒரு பெண் தனித்திருந்தால் அவள் எவ்வாறான துன்பத்தை அனுபவிப்பாள் என்றது இந்த நெடுங்கண்ணாத்தைக்கு தெரியும். அதனால் தான் அவளுக்கு என்ன செய்யறான்னு சொன்னா அவளை மாசிலனோடு சேர்த்து வைக்க முயற்சிக்கிறாள். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மறைக்காடன், இவர் ஊர் கோயில் மடத்தவன். ஏன் அப்படி என்றதுக்கு உதாரணம் தான், எங்கள் மடத்தில் புராண பாடங்கள் ஒழுங்காய் நடக்கிறது அப்படியேப்படு, அங்கே நீர் வந்து குடியிருக்கலாம். நாடகத்துல முடிவில் கேட்கிறேன், நீரும் வந்து எங்களை அந்த மடத்துல குடியிருக்கேன். ஏன்னா நாடகத்துல முடிவில வந்து மாசிலனும் மயிலையும் குடும்பமா சேர்ந்தால் இவன் ஒண்ணு விதிக்கலாம், ஆகவே அவன் எங்க போறது அப்படி என்று யோசிச்சு ஒன்று கேட்கலதான் இந்த வசனத்தை சொல்றேன். அதால அந்த மடத்தை நடத்துகிறவராக மறைக்காடர் பார்க்கிறார். அவர் ஊர்ல ஒரு பெரிய ஒரு மதிப்புக்குரியவன், நடுநிலைமையானவன், உத்தமி மேலே ஒரு குற்றம் எண்ணாதீர். அவர் சொல்றாரு, நான் வந்து மாயன் திரும்பி வந்துட்டான், மயிலி
நிற்கிறாள் கிடும் குழந்தை அதுல ஏனையில கிடைக்கு. யார்கிட்ட குழந்தைன்னு இவள் தந்தி என்றால் அண்ணன் பார்த்து தம்பி பார்த்து தந்தி என்றால் இன்னொன்னா டக்குனு அவர் சொல்றேன், உத்தமி மேலே ஒரு குற்றமும் எண்ணாதீர். எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறதை அதனை கேட்பீரோ, இல்ல நடுநிலைமையா கதைப்பேன். அடுத்தது ஊர்காரியங்களின் முன்னுக்கு நிற்பவர். மயிலி மாசிலின் திருமணத்தை முன்னின்று நடத்துகிறார். அப்ப ஏன்னு சொன்னா அவங்க நெடுங்கண்ணாத்த நடத்தலாம், ஒரு ஆம்பளை வேணும் அப்படி. அது துன்பப்படுவோருக்கு ஆறுதல் கூறுவர். மயிலி வெறுமனே அழுது நிற்கிறாய், எதுவும் அநியாயம் பேசினலே, கோவிலை வந்து கும்பிட்டு போவதென்றும் தீயதே அல்ல. இது முழுக்க ஒரு வசனம் அல்ல பிள்ளைகள், இது ஒவ்வொரு வசனத்திலிருந்து துண்டு துண்டா எடுத்து தந்திருக்கு. அடுத்தது வெறும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பவர், தீர்வுன்னு சொல்வார். பாருங்க, பிழையினை கடவுள் செய்தால் சரியாக்கல் மனிதன் வேலை. வேலை இதுவரை விலகி நின்றீர், இனி போதும் என்பதே என் முதுமலை. அப்ப அவர் என்ன செய்யறன்னு சொன்னா, இந்த பிரச்சனை மனம் குழம்பி இருக்கிறார்களுக்கு ஒரு தீர்வை சொல்லக்கூடியவராக இதுல நாங்கள் பார்க்கலாம். சரியோ? அடுத்தது பாருங்க, முக்கியமான விஷயம் என்ன, புதியொரு வீடு வீடு நாடகத்தினுடைய பாத்திர பௌதீக பண்புகள், பாத்திரத்தினுடைய பௌதீக பண்புகள். இது இந்த சார்ட் வந்து உங்களோட புத்தகத்துல இருக்க பிள்ளைகளே, அதுல இருந்து நான் சுருக்கி தான் எடுக்கிறேன். ஏன் இதை போட்டிருக்கேன்னு சொன்னா, இந்த பௌதீக பண்புகளை வச்சுக்கொண்டு தான் பிள்ளைகளே வேடவுட ஒப்பனை செய்ய வேணும், வேடவுட ஒப்பனை செய்ய வேணும். அப்ப இதுல பாருங்க, இந்த ஒரு இந்த குளம் இதுல வந்திருக்கிற புல்லா பாத்திரம், மாயன், மயிலி, மன்னவன், மாசிலன், நெடுங்கண்ணாத்தை, மறைக்காடர், மீனவன். இப்ப இவர்களுக்கு நாங்கள் ஒரு இந்த உறவு முறையை வச்சிருக்கோம். இந்த உறவு முறை வச்சிருந்தா தான் வேடவுடைய தயாரிக்கலாம். அடுத்தது வயசு தெரியாமல், வயசு தெரியாமல் நாங்கள் வேடவுடைய செய்யலாது, ஒப்பனையும் செய்யலாம். அது மாதிரி தொழில் முக்கியம், அடுத்தது அந்தஸ்து முக்கியம். ஒரு சமூக அந்தஸ்து கேட்பதான் உடுப்பு போட்டிருப்பான். சமூகத்துல நாங்க பாக்குறோம் உயர்தரம், மத்திய தரம், தாழ்ந்த வர்க்கம், அப்ப அப்படி என்று பாக்குறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா மத்திய தர வர்க்கத்துல பல வேலை செய்கிறவர்கள் இருப்பார். அப்படி பல வேலை செய்கிறவர்களுடைய அந்த உடை வித்தியாசமாயிரும். இப்ப உதாரணமா மத்திய தர வர்க்கத்துல வாழ்றவர்களைத்தான் பெரும்பாலும் ஆசிரியர்கள், ஏனையது அந்த அரசாங்கத்துல ஒரு அளவான சம்பளம் வாங்குற ஆக்களை மத்திய தர வர்க்கம்னு சொல்லு. ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் உடையில வந்து வெவ்வேறு பண்புகள் இருக்கு. அந்த அந்தஸ்து என்ன, அந்தஸ்துக்கு ஏற்ப என்ன, அப்ப அப்படி ஒரு பண்போட நாங்கள் இதை பார்க்கலாம். அப்ப பாருங்க, இதுல உறவு முறை இருக்கு. மாயனா குடும்ப தலைவன், வயசு வந்து 20 தொடங்க 30. இது முக்கியம், இது முக்கியம். ஏன் என்று சொன்னார், ஒவ்வொரு பிரதேசத்திலையும் அவர்களுடைய திருமணத்திற்கான வயசு மிக முக்கியமாக கொள்ளப்படுகிறது. அடுத்தது பாருங்கன்னா தொழில், மீன் பிடித்தல், அந்தஸ்து. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு கஸ்டியூமை டிசைன் பண்ணலாம், கஸ்டியூமை டிசைன் பண்ணலாம். அடுத்தது மயிலி, அவ மனைவி பெண், 18 தொடக்கம் 25 வயசு, அவ என்ன தொழில், அவையோட வீட்டு பெண், மத்திய தர சாதாரண வர்க்கம், மத்திய தர வர்க்கம், மத்திய தர உயர் வர்க்கம், மத்திய தர சாதாரண வர்க்கம். இந்த வர்க்கம் எல்லாம் எப்படி பிரிக்கிறேன்னு எனக்கு தெரியாது என்ன, ஆனாலும் ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மகன், அவன் ஆண், வயசு 10, மாணவன், அதுக்கெல்லாம் நடக்கும். மாயன் தம்பி, அவனுக்கு 20 தொடக்கம் 25 வயசு, மீன் பிடித்தல், அயல் விட்டார், இவளுக்கு ஒரு 45 தொடக்கம் 50, மீன் விற்பவள், ஊர் பெரியவர், 45 தொடக்கம் 50, ஊர் கோயில் மடத்தவர், மத்திய தர வர்க்க உயர் வர்க்கம். இவர் கொஞ்சம் உயர் வர்க்கமாக கலைக்கப்படுகிறார். ஏன் அப்படி என்று சொன்னார், இவர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. ஆய சும்மா ஒரு ஆளுகிட்ட பொறுப்பு கொடுக்க மாட்டான், அந்த பொறுப்புகள் இருக்கிற வழியால் தான் நாங்கள் அவரை உயர் வர்க்கம் என்று சொல்றோம். அடுத்தது பாருங்க, மீனவர்கள், ஊரவர் என்ன, அவர் ஊரவர்கள் ஆண்கள், அவர்களுக்கும் 30 தொடக்கம் 50 வயசுக்குள்ள இருப்பது தொழில், அன்றாட தொழிலாளர்கள். இந்த இவ்வளத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு கஸ்டியூமை டிசைன் பண்ணலாம். நான் திருப்பி இதுக்கு வருவேன், அடுத்ததுக்கு போகும். இதை வச்சுக்கொண்டு பாருங்க, இது இது ஒரு பெரிய சார்ட் என்ன, அந்த பெரிய சார்ட்ன்ற வழியால் அடங்கக்கூடியது தான் உங்களுக்கு போடலாம். அதால தான் நான் ரெண்டா பிரிச்சு போட்டிருக்கேன். இப்பதான் நான் சொல்ல போறேன். பாருங்க, மாயன் களம், களத்தை யோசிக்காம உடுப்பு போடலாது. ஏன் நான் களம் என்று சொன்னேன், இப்ப ஒரு ஆசிரியன் என்று நாம் போடுறோம். ஆசிரியன் களத்தை பாருங்க, களம் பல்வேறுபடும். வீட்டுல நீ கேட்கல என்னத்தோட நிற்பேன், கசோட நிற்பேரும் இல்ல, அரசாங்கத்தோட நிற்பேன்.
அதுலயே ஆசிரியர் ஆக்கள் வரைகளை தரம் போட்டு ஒரு மேலாளர் ஷேட் போட்டிருப்பேன், எல்லாரும் போன ஒரு ஷேட்டை கலட்டி போட்டு இருப்பேன். ஏன்னா இப்படி ஒரு களம் மாறுபடைகளை அவற்றை வேட உடை என்ன செய்யும்னு சொன்னா மாறுபடும். ஆகவே களம் முக்கியம், வேட உடையின் வடிவம் தாரமும் வேண்டும். என் கடற்கரையில் நிற்கிறேன், தாரம் இருக்கும், ஷர்ட் இருக்கும், கட்டேன். சில நேரத்தில் ஷர்ட்டை கலட்டி தலையில கட்டலாம், இடுப்பில கட்டலாம், தோளில போட்டிருக்கலாம், ஆனால் ஷர்ட் போட்டிருப்பேன். ஏன், ஒன்று வெயில், அடுத்தது மழை, ரெண்டுமே தாக்காட்டக்கூடிய. அடுத்தது இவருடைய பருத்தி உடை. இங்க இந்த பருத்தி உடைன்னு போட்டுறதுக்கான காரணம், இங்க ஒருவர் நெசவு புரட்சி இல்லை, அந்த காலத்துல இருந்தது பருத்தி உடை, அதான் முக்கியம். அந்த காலத்துல முனைப்பு பெற்றிருந்தது பருத்தி உடை. அடுத்தது சரம். பாத்தீங்கன்னு சொன்ன கரையோர பிரதேசத்து மக்களுடைய பெரும்பாலானவர்கள் அந்த தங்களுடைய அந்த ஊத்தேன்னு சொல்றது என்ன, அந்த கடல் தொழில், அந்த அந்த ஊத்தேல தாங்கக்கூடிய நிறத்துலதான் கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னா சரமும் ஷர்ட்டும் போட்டுருக்கணும். அதெல்லாம் சும்மா நீளம் பிரவுன் போடலாம், இதுதான் சட்டமண்டி இல்லை, ஆனால் அதுல ஒரு பிராக்கெட்டுக்குள்ள போடலாம் சொன்னா கடன் நிறம். அடுத்தது காலம், காலை 6 மணி. தோற்றம், முகத்தில் தாடி வைத்திருத்தல். அப்ப முதல் மாயன காட்டைக்குல முகத்துல தாடி இருக்காது, ஆனா கடலால கடந்து வந்த மாயன பாக்கைக்குல தாடி இருக்கும். இது அப்படியும் நீங்க பாயலாம். மயிலியின் வீடு என்ன, வீடு சாரி சட்டை கடந்திரம் சூழலுக்கு ஏற்ப. அடுத்தது மன்னவன் காச்சட்டை சேர்த்து போட்டிருப்பான், இவன் நீலமும் சாம்பலும், ஏன்னா வெள்ளை போட்டா அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போடுவோம் கள்ள முடிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். அடுத்து சாதாரண ஒப்பனை, வேற பாருங்க நீலம் பச்சை, சும்மா இவனுக்கு பிரவுன் அண்ணோடைய இவனுக்கு பச்சை, சாரி கடும் நிறம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, சாரி குறுக்கு கட்டு. அதாவது அந்த காலத்துல பெரும்பாலான மீன் நதிகள் விற்கிற கரையோர பம்பங்கள் என்ன செய்யணும், மேல் சட்டை அணியாமல் சாரியை மட்டும் இப்படி குறுக்காக கட்டியிருப்பாங்க. இவர் வேட்டி சால்வை, மற்ற மீனவர்கள் சாரம். அடுத்தது சரியா புதியதொரு வீடும் மகாகவியும். நான் முடிக்கணும், நேரம் ஆகி கொண்டிருக்குது. புதியதொரு வீடும் மகாகவியும் பாருங்க, மகாகவி என்ற புனைப்பெயரையும் தூணா உருத்திரமுத்தி என்ற இயற்பெயரையும் கொண்ட இவர் இலங்கையின் புகழ் பூத்த பாநாடக ஆசிரியர்கள் ஒருவர் ஆவார். 70களில் வாழ்ந்த சுந்தரலிங்கம், தாசீசியர், சிவானந்தன், முருகையன் போன்றோருடன் இணைந்து நாடகத்திற்கு பணியாற்றிய நாடறிந்த கவிஞரும் எழுத்தாளரும் ஆவார். சரியோ பிள்ளைகள், மிக முக்கியம், அவர் கவிஞரும் எழுத்தாளர். இவர் கோடை, புதியதொரு வீடு, முற்றிட்டு ஆகிய நாடகங்களை எழுதியுள்ளார். இந்த நாடகங்கள்ல மண் வாசனை ததும்பிய சந்த முறையிலான மொழியினை கையாண்டு நாடகங்களை எழுதியமை இவரது சிறப்பாகும். இதனால் பேச்சோசை பண்பு பொருந்திய கவிதைகளின் பிதா மகராக மகாகவி போற்றப்படுகிறார். இவரது கவிதை நாடகங்களில் இயற்பண்பு தொனிப்பதை காணலாம். கோடை புதியொரு வீடு நாடகத்தை தாசீசியஸ் நெறிப்படுத்தினார். சரியோ, அப்ப இவ்வளவு விஷயமும் முக்கியம். அடுத்தது அடுத்தது மீனவர்கள் அன்றும் இன்றும் எதிர்நோக்கும் சவால்களை இந்நாடகத்தில் வெளிப்படுத்துகிறார் ஆசிரியர். கடலும் வாழ்வும் அச்சமூகத்தில் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து விட்டதை காண முடிகிறது. இயற்கை அன்பின் பிணைப்பாக அழிவின் சீற்றத்தை கொடுப்பதாகவும் அறிய முடிகின்றது. இதனை அதில் வரும் பாடல்களிலிருந்து அறிய முடிகிறது. மீனவர்களின் கரைவலை தொழிலோடு தொடர்புடைய அம்பா பாடல்கள் பிரதானமாக அமைந்துள்ளன. நாடக ஆரம்பத்தில் ஒலிக்கும் பாடல் நாடகம் முடியும்பதனை அச்சிந்தனையை காவி செல்வதை காணலாம். இப்பாடல்களில் மீனவர்கள் எதிர்நோக்கும் வாழ்வியல் பிரச்சனைகளும் விடாமுயற்சிகளும் தன்னம்பிக்கையும் வெளிப்படுவதை காணலாம். கதை பின்னலை நகர்த்துவதற்கு பாடகர் குழு பக்கபலமாக செயற்படுவதை காணலாம். நாடகத்தின் பிரதான கதையும் நாடகத்தின் கதை சூழலும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுவதை காணலாம். அப்ப இதுக்கு உதாரணமாக அடுத்த இதுல பாத்தீங்கன்னா, அந்த அம்பா பாடல்ல வாழ்வியல் பிரச்சனையை வெளிப்படுத்துற பாடல், தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துற இந்த பாடல் அப்படி இல்லை, ஆனால் அந்த வெளிப்படுத்துது. பாருங்க, சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும், சில வேளை இறை வந்து கடல் கொண்டு போகும், கரைசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீதில் இவள் கொண்ட பயம் ஒன்று காணும், அப்படி ஒன்று இருக்கு. அடுத்தது தன்னம்பிக்கை, வெள்ளி சினுங்கியல விண்ணிறைந்த கும்மிருட்டில் துள்ளி எழுந்து வந்து தோணியினை தள்ளி விட்டோம், வெள்ள சுழந்தெழுந்து மேல் விழும் இக்காற்றை எங்கள் வள்ளம் சிரிக்கிறது வார்கடலில் நீர் கிழித்தோம். அடுத்தது பாருங்க, விடாமுயற்சி.
விடாமையோ போகாத வழி மீதில் ஆர் போயினார்கள், பொல்லாத பழி ஏதும் ஆர் எண்ணினார்கள், ஆகாத செயலொன்று ஆரோ புரிந்தோம், அலை மீதில் உவர் உழவே அலைந்தோம், உவர் என்றா உப்பை உழவே அலைந்தோம் அப்படியே போருங்க. மேலும் இப்பாடல் வரிகளின் வரும் ஒவ்வொரு சொற்களிலும் மீனவ சமூகம் கொண்டுள்ள தன்னம்பிக்கை விடாமுயற்சியும் வெளிப்படுவதுடன் இயற்கை அவர்களோடு கொண்டுள்ள எதிர்நிலை பற்றி குறிப்பிடுவதுடன் இயற்கையோடு நாம் எதிர்கொள்ளும் போராட்டத்தை வெளிப்படுவதை காணலாம். அடுத்தது பாருங்க, மேலும் இந்த கோடையில இருக்கு இந்த பாட்டுகளை ஏன் நான் தந்தனானு சொன்னா உங்களோட கடைசியில பிராக்டிகல் எக்ஸாமுக்கு இந்த பாட்டு எல்லாம் கேணும். ஆனா இதுக்கு ராகம் கட்டாயம் முக்கியம் இல்லை, ஏன்னா இது ஒரு நவீன நாடக பாடல், நீங்கள் எந்த பாடத்தில எந்த மட்டிலையும் பாடலாம். இந்நாடக ஆசிரியர் இந்நாடகத்தை எழுவதற்கு முன் அம்மக்களுடைய வாழ்வியல் சார்ந்த அனைத்து விடயங்களையும் சுவைத்து அனுபவித்த பின் எழுதியுள்ளார் எனலாம். ஏலேலோ என தொடங்கும் நாடகம் ஏலங்கடி ஏலோ என முடிவுறுகிறது. கடலுக்கு செல்வதில் ஆரம்பமாகி மீண்டு வந்து மீன் தெரிதல் பகுதியுடன் நாடகம் முடிவடைவதை காணலாம். இறுதியாக பிள்ளைகளே, கடந்த கால வினாக்கள் 2017 இந்த நாடகம் தொடர்பாக இந்த 4 வினாக்களும், 19 இந்த 3 வினாக்களும் வந்திருக்கின்றது. இந்த வினாக்களையும் நீங்கள் வேண்டுமென்றால் ஒரு கால் ஞாபகப்படுத்தி வைக்கலாம். சரிதானே பிள்ளைகள், இது தொடர்பாக நீங்கள் ஏதாவது மேலதிக கேள்வி கேட்கறதுக்கு இருக்கா? ரெண்டா கேட்கலாம். ஹலோ சார், சொல்லுங்க. நாடக அழிக்கன்னா என்ன சார்? நாடக அழிக்கன்னா பெர்ஃபார்ம் பண்றது ராசா, மேடையில மேடையேற்றம் கேட்கல. நாங்கள் உண்ட வாசி கேக்கல இருக்கிற உணர்வை விட ராசா பா கேக்கல வித்தியாசமா இருக்கு. சரிதானே? வாசிப்பீங்கள் மகள், வாசிக்கல எல்லா மாதங்களுக்கு நீங்க கட் பண்ண பண்ண மாட்டீங்க, சில நேரத்துல உங்களோட மட்டில கட் பண்ண பண்ணீங்க. ஆனா அழிக்க பண்ணிக்கல, நெறியாளருடைய கற்பனை, நடிகன்ற கற்பனை, வேட உடை அமைப்பாளர் கற்பனை, ஒப்பனையாளர் கற்பனை எல்லாம் சேர்ந்து வெளிப்படைக்கல, அது வேற ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிற்கும். இப்ப உதாரணம் இப்படி யோசிங்களேன், நீங்கள் ஒரு ஒரு காட்சிப்படுத்தாமல் ஒரு புது பாட்டு ஒன்று வெளியிடுறாங்களே ஒரு படத்துக்கு, வெறுமனே அந்த அதை என்னன்னு சொல்றதுன்னு ஆடியோ ஆடியோ மட்டும் வருகிறது. ஆடியோவை பாக்குறது ஆடியோவை கேட்குறீங்க, ஆனா பிறகு அதை வீடியோட பாக்கல, இப்படி இப்படியா என்று ஒரு எஃபெக்ட் ஒன்று வேற மெல்லோ. அதைத்தான் சொல்றது அழிக்கை முறையல். வேற மகன், ஹலோ சொல்லுங்க, வேற எதுவும் இருக்கா? ஓகே, நீங்கள் எது மண்டு சொன்னால் பிறகு கன காலம் இல்லை, தெரியல சந்திப்போம் போல இருக்கு, சந்தி கேட்கல நேர கேட்டு கொள்வோம். நன்றி.